பிறந்த குட்டிகளை மனிதர்களை போல முள்ள மண்டைகள் சேர்ந்து பராமரிக்குது. குட்டிகள் பிறக்கும் போது அதோட முட்கள் சாஃப்டா இருக்கு. ஆனா பிறந்த சில மணி நேரங்கள் அந்த முட்கள் ஸ்ட்ராங்கா மாறி விடுது. 7 மாதங்கள்ல இருந்து 10 மாதங்களுக்கு பிறகு குட்டிகள் தனியா வாழ ஆரம்பிக்குது. ஒரு முள்ள மண்டையோட உடம்புல சுமார் 30,000 வரை முட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி முட்கள் கீழே விழுந்துருச்சுன்னா அடுத்த சில நாட்கள் முட்கள் மீண்டும் வளர்ந்துடும். எதிரி விலங்குகளை நோக்கி முள்ள மண்டைகள் முட்களை ஈட்டி போல வீசுவதில்லை. ஆனால் மற்ற விலங்குகள் நெருங்குற நேரங்களில் முட்களை கொண்டு தாக்குது. அப்படியான நேரங்களில் முட்கள் எதிரி விலங்குகளோட உடலுக்குள்ள செல்லுது. முள்ள மண்டைகள் குவி தோண்டி குகை போன்ற இடங்கள்ல வசிக்குது. பெரும்பாலும் பகல் நேரங்களில் தூங்கிவிட்டு இரவுல தான் இறை தேடுது. வனப்பகுதிகளில் வாழ்கிற முள்ள மண்டைகள் 13-18 ஆண்டுகள் வரை உயிர் வாழுது. மனிதர்கள் முள்ள மண்டைகளை இறைச்சிக்காக வேட்டையாடுறாங்க. அதே போல புலி சிறுத்தை காட்டுப்பூனை போன்ற விலங்குகளும் முள்ள மண்டைகளை இரையாக்கி கொள்ளுது.